மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, அல்பைக் சிக்கன் செய்ய போறோம். சோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 1 வீக் முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல நான் சவுதிக்கு போயிருக்கும் போது அல்பைக் சிக்கன் சாப்பிட்டு வீடியோல போட்டேன். சும்மா ஒரு அசால்ட்டா வாங்கி ஒரு பார்க்கில் உட்காந்து நல்லா ரசிச்சு ருசி சாப்பிட்டோம். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது எப்படி சார், ஏன்னா அது உள்ளே வந்து மசாலா வருதே. இப்போ நம்ம வந்து வேறு பிராண்டில் ஏதாவது வாங்கி சாப்பிடும்போது வெறும் மேலே மட்டும் தான் லேயர் வருது மசாலா, சிக்கனோட உள்ளே வரல, அல்பைக்கில் வருதே எப்படி அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இது எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும். ஸோ அதுதான் நீங்கள் நான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஃப்ரைட் சிக்கன் நிறைய போட்டிருக்கோம். ஸோ சேம் மசாலா தான், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அதில் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மசாலாவை நான் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீடிலில் எடுத்து இந்த சிக்கனுக்கு நடுவுலலாம் ஏற்ற போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அந்த ஃப்ரைட் சிக்கனை பார்த்து அந்த மசாலா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதிலே எடுத்து நீங்கள் ஏற்றிக்கலாம். இல்லை சும்மா நார்மலாக வந்து கொஞ்சோண்டு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் லெமன் அதில் புளிஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கூட எடுத்து நீங்கள் ஏற்றிக்கலாம். என்னென்னா, ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடும்போது மேலே அந்த மாவு லேயர் இருக்கும், உள்ளே வந்து மசாலா இருக்காது. ஸோ அது காரசாரமாக இருக்கணும், நம்ம ஒரு இந்தியன் ஸ்டைல் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் இது பண்ணுறது. இப்போ வந்து 1 கிலோ சிக்கன் வந்து வித் போனோடு நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 9 பீஸ் வந்திருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேரினேஷன் மசாலா இது. இந்த மசாலாவை ஒரு 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு நான் இதில் போடுறேன். இப்போ இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கும். அடேங்கப்பா, இது நீடில், இது எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம், எவ்வளோ பெருசாக வாங்கிக்கிறோமோ அவ்வளோ ஈஸி. இப்போ இங்கே சின்னதாக தான் கிடச்சிது. இப்போ என்ன பண்ணுவோன்னா அப்படியே இதில் எடுப்போம். ஊசியோடு எடுக்கும்போது வரல, ஊசியை எடுத்துகிட்டு எடுத்தால் வந்தது. அதுக்கப்புறம் ஊசியை சொல்லிட்டோம். நம்ம என்ன பண்ணோன்னா, அது பாருங்கள், நம்மளை எத்தனை தடவை குத்திருப்பாங்க டாக்டர், நம்ம படிக்கலை, நம்ம யாரும் குத்த முடியாது. அடேங்கப்பா, உள்ளே ஏறுறாரு. இப்போ பாருங்கள் எல்லா சைடும் இந்த மாதிரி. இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மசாலாவை போட்டு இன்சர்ட் பண்ணி இது பாருங்கள் ஊற்றுது பாருங்க. ஸோ ஊசியால் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம், ஊசியோட வேலையும் முடிஞ்சு போச்சு. நல்லா நம்ம வந்து அந்த மாட்டுக்கு போடுற ஊசி பெருசாக வாங்கினோன்னா அதோட நீடிலும் நல்லா வந்து திக்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணால் ஃப்ரீயாக வரும் அந்த மசாலா அடுப்பு இல்லாமல். நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாத்திரம் எடுப்போம். எடுத்துகிட்டு இந்த 1 கிலோ சிக்கனை நான் இதில் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு. இஞ்சும் நல்லா சீவிக்கணும், பூண்டும் நல்லா உரிச்சிடணும். உரிச்சிட்டு சேம் ரேஷியோவில் அரைச்சி 1 டேபிள் ஸ்பூனுக்கு. இதுக்கப்புறம் இந்த மசாலா பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கனு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இந்த மசாலா எவ்வளோ எவ்வளோ கலக்கிறேன்னு. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். மேரினேஷன் மசாலா ஒரு பாக்ஸில், இந்த மாவில் சேர்க்குற மசாலா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு தனித்தனியாக, சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே எல்லாமே காமிச்சிருப்பேன். ஓகே, இந்த மசாலாவை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு உப்புலாம் தேவையில்லை, உப்பும் வந்து நம்ம ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக சேர்த்து வச்சுருவோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மசாலா, இந்த சிக்கனை போட்டு நல்லா பெரட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே மசாலா ஊறுறதுக்காக வச்சுருவோம். அதுக்கப்புறம் மாவில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டிய வேலை தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மைதா மாவு 1 கிலோ வச்சுருக்கேன். ஸோ அதில் சேர்க்குற அந்த ஆனியன் பவுட்ரு, பூண்டு பவுட்ரு, உப்பு, இது எல்லாமே இதில் மிக்ஸிங் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் வச்சுருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், என் சேனலில் போய் பாருங்கள். அதில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, டேரெக்டாக ஆனியன் பவுட்ரு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். வீட்டுக்கு வந்து லோ குவான்டிட்டியில் தான் செய்கிறீங்க. நம்ம வந்து நிறைய பல்காக செய்கிறதுனால ரெஸ்டாரண்ட்டில் தனியாக பிரித்து வச்சுட்டோம். தேவைக்கு எது எது வேணுமோ அதை எடுத்து போட்டுப்போம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோன்னா, இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். 1 கிலோ மைதா, 100 கிராம் இந்த மசாலா பவுடர், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மிக்ஸிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பீஸை எடுக்கிறோம், இந்த மாவை போட்டு நல்லா பிசைகிறோம். நல்லா போட்டு அதில் கொஞ்சம் வெயிட் கொடுக்கணும், அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா பிடிக்கும். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ உதறி இதில் வச்சுருவோம். எல்லா பீஸையும் அதே மாதிரி நான் போடுறேன். மாவு நான் ஏன் உதறேன் அப்படின்னா, ஆயிலில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு உதறேன். இது வந்து ஒரு லேயரோடு முடிஞ்சு போயிடாது, அடுத்த லேயரும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லேயர் மட்டும் போட்டு வச்சுருவோம். நம்ம இந்த ஒரே லேயரோடு கூட நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், ஆனால் அந்தளவுக்கு டெக்ஸ்சர் சரியாக வராது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எதுக்காக 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ மாவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1 கிலோ மாவு நிறைய இருக்கிறதுனால தான் நம்ம உள்ளே போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 கிலோ கலக்குனீங்கன்னா ஒரு 5 கிலோ கோழிக்கிட்ட அதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், சரிங்களா? நிறைய ஐஸ் கியூப்ஸ் போட்டு தண்ணி வச்சுருக்கேன், ஆயிலை போட்டுடலாம்.
இப்போ ஆயில வந்து இந்த ஃப்ரையர் இந்த இது இருக்கு பாத்தீங்களா இந்த ஜாலி இது வந்து டிப் ஆவற அளவுக்கு நான் வந்து ஆயில ஊத்திட்டேன் இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே கஸ்டமர் கேக்க கேக்க ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் இன் கேஸ் நீங்க வந்து வீட்ல pan-ல வர்க்கறீங்க அப்படினா அவ்வளவுதான் நார்மலா ஆயில் போட்டுக்கோங்க pan-லயே வர்த்துக்கலாம் இதுல என்னன்னா அந்த டிகிரி கொஞ்சம் கரெக்ட்டா வச்சுக்கலாம் சோ அதனால வந்து நம்ம இத யூஸ் பண்றோம் இப்போ நான் என்ன பண்றேன்னா அதை எடுத்து இப்படி மேலே மாட்டிட்டேன் ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல முக்கிட்டு இதுல போட்டு நம்ம உள்ள வெச்சி எடுக்க போறோம் நம்ம உள்ள வெச்சிட்டு போட்டோம்னா இந்த ஆயில்ல விழுந்துரும் அந்த மாதிரி பண்ண கூடாது நம்மளோட ஆயில் பாத்தீங்கன்னா 170 டிகிரி செல்சியஸ்ல கொதிச்சிட்டு இருக்கு இப்போ இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ஐஸ் கியூப் போட்டு வச்ச தண்ணியில இதை டிப் பண்ணுவோம் டிப் பண்ணி அப்படியே தண்ணியை கொட்டிட்டு எடுத்து மறுபடியும் மாவு நம்ம இந்த ஃப்ரையர்ல பாத்தீங்கன்னா 3 பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணலாம் சோ அதனால 3 ஃபர்ஸ்ட் பண்ணிப்போம் நமக்கு ஆர்டர் வந்ததுனா 2 பீஸ் 4 பீஸ் இந்த மாதிரி தான் ஆர்டர் வரும் நல்ல ஒரு பிரஸிங் கொடுக்கணும் செகண்ட் லேயர் போடும்போது அதுல நல்ல அந்த மாவு ஒட்டி வரணும் இத பாருங்க எப்படி இருக்கு இன்னொரு லெக் பீஸும் போடுறேன் தண்ணியை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல dry பண்ணிட்டு எடுங்க தண்ணியோட நீங்க போட்டீங்கன்னா இந்த மாவுலாம் ஈரம் ஆயிடும் அவ்வளவுதான் இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பீஸ இந்த ட்ரேல வைக்கிறேன் 1 2 3 எடுத்து ஆயில்ல விடுறேன் இத பாருங்க நம்ம கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கணும் இப்படி ஃப்ரையர்லயோ அல்லது pan-லயோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு அந்த தீயோட கணக்கு வந்து வச்சுக்கணும் ரொம்ப ஹெவியா வர கூடாது நம்ம pan-ல பண்ணும்போது நார்மலான ஒரு கண்டிஷன்ல இருக்கணும் எண்ணெய் நம்ம எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 ல இருந்து 4 நிமிஷம் கரெக்டாக இருக்கும் வெந்து போயிருக்கும் ஆஹா நம்மளுடைய சிக்கன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃப்ரை ஆயிடுச்சு இது பாருங்கள் நம்ம இதை என்ன பண்ணுவோன்னா அப்படியே எடுத்து இதில் மாற்றிட்டு இந்த ட்ரேவை வைப்போம் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 3 பீஸு எந்த கையை மாவில் போடுறோமோ அந்த கை வந்து நம்ம தண்ணிக்கு யூஸ் பண்ணக்கூடாது இது பாருங்கள் டிப் பண்ணுறேன் தண்ணியை உதறேன் போட்டு நல்ல பிசை எப்படின்னா அழுத்தியும் பிசைகிற மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் சிக்கனுக்கும் வலிக்கக்கூடாது அந்த மாதிரி பிசையுது எலும்பு இருக்கும்போது நீங்கள் இந்த மாவில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும் எலும்பு குத்திக்கும் நம்மளுக்கு கைக்கு சிரமம் வராத மாதிரி பிசையணும் ஈரமாக இருக்கிற இடத்துல இது பாருங்கள் இந்த மாதிரி மசாலா தெரிகிற இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாவை எடுத்து போட்டு 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 உதறிட்டோம் பீஸை மறுபடியும் எடுக்கிறோம் 1 2 3 எடுத்து இதில் டிப் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் அதே 4 நிமிஷம் இப்போ இந்த சிக்கனை நம்ம எடுத்து பார்ப்போம் இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் எண்ணெய் வடிட்டோம் ஏன்னா எண்ணெயோடு நம்ம வந்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட் இருக்காது ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஃப்ரை பண்ண போகிறோம் இது கூட என்னென்ன காம்போ தரப்போகிறோம் அப்படின்றத நான் ஒரு செட்டாகவே காமிக்கிறேன் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து இதுக்கு நல்ல வரவேற்பு இது ஒரு மீல் மாதிரி நம்ம கொடுக்குறோம் சாஃப்ட் ட்ரிங்க்டோடு சேர்த்து நான் கடைசியில் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டோம் இல்லையா நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து சும்மா மேலே எடுத்து ஒரு ஷேக்கிங் கொடுத்து மறுபடியும் உள்ளே விடணும் எண்ணெய் வடிஞ்சிருச்சு பாருங்கள் நம்ம பீஸு அழகாக எப்படி வந்திருக்கோன்னு அதே 4 நிமிஷம் ரெடி எப்படி இருக்கு பாருங்க இதோட டெக்ஸ்சர் இப்போ பேலன்ஸ் இருக்கிற 3 பீஸும் அதே மாதிரி இது என்னென்னா கொஞ்ச நேரம் காய விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ட்ரை ஆகிடும் அதனால் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணணும் இந்த மாவு வந்து ஃபைனல் லேயர் நம்ம போட்டவுடனே வந்து உடனே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும் நான் 3வது ரவுண்டு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கறிக்கும் வலிக்கக்கூடாது நம்ம கைக்கும் வலிக்கக்கூடாது ஆனால் அதை பிசையணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு லேயர் வரும் அது பாருங்கள் மாவு உதறி பார்க்கும்போது இது எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு நூடுல்ஸ் மாதிரி ஒரு லுக் கொடுக்குது பார்த்தீங்களா ஸோ அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இதில் வச்சுருவோம் அப்படியே ஆயிலில் எடுத்து டிப் பண்ணுவோம் இப்போ அதுக்குள்ளே இந்த 3 பீஸ் ரெடி ஆயிலெலாம் நல்லா ட்ரை ஆகி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 3வது ரவுண்டு பாருங்கள் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் வெளியே எடுக்கிறோம் எடுத்துகிட்டு ஒரு ஷேக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வைக்கிறோம் வச்சுட்டு அது பேச்சுக்கு ஒரு 4 நிமிஷத்துக்கு போகக்கூடாது அப்போ தான் கரெக்டாக இந்த கலரில் சேம் கலர்லேயே இருக்கும் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் முடிஞ்சிருச்சு ஒரு பன் வச்சுருக்கோம் எப்படின்னா ஒரு மீல் மாதிரி கொடுக்குறோன்னு சொன்னேன் இல்லையா இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுப்பு அணைச்சிருவோம் கொஞ்சம் ஆயில் மட்டும் ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட சில மசாலா இருக்குது அதை போட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துருவோம் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வரும்
இப்போ இந்த மசாலா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பெரிய பெரிய பவுடர், கொஞ்சம் லேசாக ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இதில் என்ன பண்ணுவோம், சும்மா லைட்டாக ரெண்டு சிட்டிக்கு தான் போட்டேன், நிறைய போடக்கூடாது, நிறைய போட்டால் காரமாக இருக்கும். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண தெரியல பாருங்கள், பொட்டா மாதிரியும் இருக்குது, பொடாத மாதிரியும் இருக்குது. ஓரமாக கொட்டுவோம். நல்ல ஒரு லெக் பீஸ், தரமான லெக் பீஸ் ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தை பீஸ் ஒன்று, அதுக்கடுத்தது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பீஸு, அப்புறம் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். இதோட மூணு பீஸ் வந்து தரமான சம்பவம். இந்த மூணு பீஸும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த பண்ணு சாப்பிட்டோம்னா மத்தியானத்தில் நைட் வரைக்கும் பசிக்காது, நைட்டு சாப்பிட்டோம்னா காலைல வரைக்கும் பசிக்காது. அது கூட பார்த்தீங்கன்னா மைனிஸ், நம்மளுடைய சிக்னேச்சர் மைனிஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம சேனலில் அதுவும் இருக்குது. அப்புறம் வந்து கேட்சப், ஏன்னா மக்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக விரும்புவாங்க, சில பேர் இதோட சாப்பிடுவாங்க, சில பேர் இதோட சாப்பிடுவாங்க. பண்ணு வந்து மேலே எள்ளு போட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஒரு மீல், உங்களுக்கு மத்தியானத்துலையும் கிடைக்கும், டின்னர்லையும் கிடைக்கும், காலையிலையும் கிடைக்கும். காலையில் வந்து 11 மணிலேருந்து ஸ்டார்ட்டுங்க, நைட்டு 12 மணி வரைக்கும் இது கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து துபாயில் தான் நம்ம வந்து லான்ச் பண்ணோம், இதான் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து எல்லா ரெஸ்டாரண்ட்டும் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ துபாய்க்கு வரவங்க வந்து சாப்பிடுங்க, இல்லைனா நீங்கள் வீட்லேயே இதை சிம்பிளாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்தமாகவே வந்து நம்ம ஃப்ரெஷ் சிக்கனில் செய்கிறதுனால டேஸ்ட்டுமே வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய அவுட்புட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.